ஹலலுயா ஹலலுயா தேவன் பெரியவர் அவர் மகத்துவமானவர் அவர் உன்னதமானவர் அவர் பரிசுத்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவர் செய்கிறார் அவர் தன்னை குறித்து ஒரு வார்த்தை கேட்கிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவ்வப்போது நாங்கள் நாம் அனுபவித்திருக்கிறோம் இன்னும் அனுபவிக்கும்படியாக அவர் நம் நடுவில் இருக்கிறார் அவர் மட்டும் மாறிப்போகவே இல்லை நம் நாம் விசுவாசிப்பதும் ஜெபிப்பதும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதும் தான் குறைவுபட்டு கிடக்கிறோம் இதனால தான் அவரை முழுமையாய் அனுபவித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கலிகூற முடியவில்லை ஹாலலூயா ஆகையினாலே கத்துடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ளுவோம் கத்துடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் கத்துடைய வார்த்தையால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் கத்துடைய வார்த்தையால் உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு இந்த இருண்ட உலகத்திலே இந்த பொல்லாத உலகத்திலே பாவமும் அசுத்தம் நிறைந்த உலகத்திலே கத்துடைய வசனம் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது அவர் பாதை காட்டி கொண்டே இருக்கிறார் வசனத்தை தந்து அந்த வெளிச்சத்துக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டே வருகிறார் ஆகையினாலே வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் அனுதினமும் நம்முடைய அடிகளை வைத்து முன்னேறி கடந்து போவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக இப்போதும் நமக்கு பழக்கமான ஒரு வசனத்தை தான் வாசிக்கலாம் அதாவது சங்கீத சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று முதல் வசனம் ஆமேன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதமானவர் நம்முடைய கத்திற்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான பெயர் என்ன பெயர் அதை எல்லாரும் சொல்லலாமா உன்னதமானவர் உன்னதமானவர் அதாவது அவர் உன்னதங்களிலேயே வாசம் பண்ணுகிறார் உன்னதம்னா அதை உயர்ந்த இடம் த மோஸ்ட் ஹை பிளேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மேலாக ஒரு இடம் கிடையாது இந்த பூமியிலும் இல்லை பரலோகத்திலும் இல்லை தேவன் இருக்கிற வாசம் பண்ணுகிற அந்த இடம்தான் உன்னதமான இடம் மேலான இடம் உயர்ந்த இடம் ஆமேன் ஹாலலூயா அப்படியானால் நாம் தேவன் எவ்வளவு உயர்ந்தவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு மகிமையானவர் அவரை நோக்கி பார்ப்பதற்கு நாம் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் பாக்கியம் கிடைத்தது அவரை நோக்கி கூப்பிடவும் பார்க்கவும் அவர் நம்மோடு பேசவும் நாம் பாக்கியம் பெற்றவர்களா இருக்கிறோம் அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நாம் தங்கி கொண்டிருக்கிறோம் நம்புகிறீர்களா நம்புகிறீர்களா ஆல லூயா ஆளு லூயா கத்தரை துதிக்கலாமா ஒரு சற்று நேரம் உன்னதமானவரின் மறைவிலே வாசம் பண்ணுகிற நாம் இந்த அன்பை நினைத்து நாம் கத்தரை துதிக்கலாம் சோத்ரம் 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 மகிமையான தேவனே உன்னதமான ஒரு மறைவிடத்துக்குள்ளே தங்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே சோத்ரம் 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 சோத்ரா 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 ஹாலலூயா ஆமேன் மறைவிடம் அவரிடத்துல ஒரு மறைவிடம் இருக்கிறது மறைவிடம் என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரகசிய இடம் ரகசியமான இடம் அங்கே எல்லாரும் போக முடியாது எல்லாரும் நுழையவும் முடியாது உன்னதமான இருக்கிற இடத்துல அதாவது அவருடைய பிள்ளைகள் தான் போக முடியும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆஹ் நமக்கு தைரியம் பெற்றவர்கள் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் பரிசு தாவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் பரிசுத்தோடு ஜீவிக்கிறவர்கள் மாத்திரம்தான் அந்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும் அதையும் நான் நம் நாம் கருத்தாக உண உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த இரகசிய அந்த இடத்துக்குள்ளே அந்த மறைவிடத்துக்குள்ளே நாம் போக வேண்டுமானால் நாம் நம்மையும் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்தமாக்கி பரிசுத்த உள்ளத்தோடு தூய்மையான இருதயத்தோடு நாம் வாழ்க்கை நம்ம எல்லா விதத்திலும் சரி செய்து கொண்டு அவர் முகத்தை பார்ப்போமானால் அங்கே போய் தங்கிக் கொள்ளலாம் அலலூயா தங்கலாம் தங்கக்கூடிய எல்லா ஏதுக்களையும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வவலருடைய நிழலில் தங்குவான் அந்த நிழல் நிழலுக்குள்ளே தங்கிக் கொள்ளலாம் எப்போதும் இருந்து கொள்ளலாம் ஆகையினால நாமும் கவனமாக இருப்போம் அந்த இடத்தை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம் சாத்தான் அந்த இடத்தை விட்டு அந்த இடத்திலிருந்து பிரிக்கும்படி நம்மை விலக பண்ணும்படி அவன் பயங்கரமான தந்திரங்களை உபயோகித்து கொண்டிருக்கிறான் இந்த கொடிய நாட்களிலே கடந்த நாட்களில் குன்னியோடு கன்வென்ஷனுக்கு சென்ற போகும்போது போகும்போது அங்குள்ள போதகர் சொன்னார் கடைசி காலமும் அல்ல கடைசி நாட்களும் அல்ல இது கொடிய காலம் என்று சொன்னார் என்ன காலம் கொடிய காலம் கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டோம் முடிஞ்சு போச்சு இது இப்போ நாம் இருக்கிற இந்த காலம் என்ன காலம் கொடிய காலமாக இருக்கிறது என்று சொன்னார் இந்த கொடிய காலத்துக்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையினாலே நம்மையும் தேவனையும் விட்டு பிரிக்கக்கூடிய அநேக ஏதுக்கள் இந்த பூமியிலே உண்டு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு விடும் நம்முடைய சிந்தையிலே வந்துவிடும் எண்ணங்களிலே வந்துவிடும் செயல்பாடுகளிலே வந்துவிடும் ஆகையினாலே அந்த உன்னதமானவரின் மறைவை விட்டு விலகாதபடிக்கு நாம் காத்து கொள்ள நம்மை காத்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் சத்ரு நம்மை கொள்ளை கொண்டு போய் விடுவான் அழித்து போடுவான் சந்தேகமே இல்லை ஆகையினாலே நிரந்தரமாக இரவும் பகலும் எப்பொழுதும் அந்த மறைவுக்குள்ளே நம்மை காத்து கொள்ள வேண்டும் அங்கேயே தங்கி கொள்ள வேண்டும் தங்கி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது தாவியது அதை நன்றாக ருசித்தவர் தாவியதுக்கு பல இக்கட்டுகள் வந்தது தாவியதுக்கு பல போராட்டங்கள் வந்தது சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டு வந்தார்கள் சத்ருவுக்கு பின்னாக முன்னாக ஓடி 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 ஓடிக்கொண்டே இருந்தார் அவர் எங்கும் மறைந்து கொள்ள முடியவில்லை மனுஷரை தேடி போக முடியவில்லை பெற்றாரிடத்திலே போக முடியவில்லை இல்ல சிநேகரிடத்திலே போக முடியவில்லை யாரிடத்திலும் போக முடியவில்லை அவர் தெரிந்து கொண்ட இடம் உன்னதமானவரின் மறைவு தேவ தேவப்பிள்ளைகளே நீங்களும் ஒவ்வொரு நம் நாம் ஒவ்வொருவரும் அந்த உன்னதமானவர் மறைவுக்குள்ளே எப்போதும் மறைந்து கொள்ளுவோம் அதை விட்டு விலகக்கூடிய எந்த சூழ்நிலைக்கும் இடம் கொடுக்கவே கூடாது ஒரு விலகி விலகிவிடக்கூடாது ஒரு பொழுதாகிலும் விலகிவிடக்கூடாது விடக்கூடாது நாலே கத்திரோடு இருப்போம் அவரிடத்துல அந்த மறைவுக்குள்ளே தங்கி இருப்போம் தங்குவதற்குரிய எல்லா கிருபையும் கத்து நமக்கு சிலுவையில சம்பாதித்து தந்து விட்டார் ஹலூயா அந்த தாவீது காலத்துல இருந்தது போல அல்ல இன்றைக்கு தைரியமாய் நான் போகலாம் ஒரு தப்பு பண்ணிட்டா கூட ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் சிலுவை அண்டைகளை வந்திருக்கிறேன் ஆண்டவரே எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீர் நான் பேசினது தப்பா போயிடுச்சு நான் சிந்தித்தது தப்பா போயிடுச்சு நான் செயல்பட்டது தவறா இருக்கிறது என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று கத்திரை நோய்க்கு கூப்பிடும் போது உடனே அவர் மன்னிக்கிறார் இந்த சிலுவையில சிந்தின ரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்கி விடுகிறது ஆகையினால அந்த இடத்தை விட்டு நாம் விலகவே விலகாமல் நம்மை காத்து கொள்ள முடியும் ஹலலூயா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே அந்த பாக்கியத்தை நமக்கு இலவசமாய் கத்த தந்திருக்கிறார் ஆமென் உங்கள் உள்ளம் களி கூறுகிறதா உள்ள உங்கள் உள்ளம் மகிழுகிறதா உங்கள் உள்ளத்துல தைரியம் உண்டாகிறதா உங்கள் உள்ளத்துல கலக்கம் பயம் வேதனை நீங்குகிறதா அலைலூயா அலைலூயா ஒருவேளை நம்ம பூமியில தான் இருக்கும் இருக்கிறோம் நம்ம குடும்பத்துக்குள்ள தான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் பல சண்டைகள் சச்சரவுகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லாம் வந்து கொண்டே மோதி கொண்டே தான் இருக்கும் இந்த பொல்லாத பிசாஸ் இருக்கிறானே அவன் வாழ்ந்த இடம் இதுதான் அதனால இங்க போக விடாம இருக்கிறதுக்கு எல்லா வழியையும் அவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து போட்டு விடுவான் ஆகையினாலே அவன் தள்ளப்பட்டு போனான் அந்த புறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தை விட்டு அந்த தேவன் வாசம் பண்ணுகிற அந்த உன்னதமான ஸ்தலத்தை விட்டு அவன் கீழே தள்ளப்பட்டு போய்விட்டான் ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளையும் அந்த இடத்தை விட்டு தள்ளும்படியாக தான் அந்த இடத்துல போய் எட்டி பிடிக்காதபடிக்கு விளக்கும்படியாக தான் அவன் இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கிறான் இரவும் பகலும் தேவ பிள்ளைகள் மேலே குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான் நான் என்றாலுமோ நாம் அவர் சிந்தின ரத்தத்தின் புண்ணியத்தினாலே அவர் பட்ட பாடுகளினாலே இன்னும் தைரியமாய் அவர் அவரிடத்துல கிட்டி நெருங்க வேண்டும் ஹலலுயா ஹலலுயா இப்படி உன்னதமான மறைவிலே சர்வ வலருடைய நிழலே தங்குகிற ஒருவனுக்கு கீழே சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் கத்த நமக்கு இலவசமாக தருகிறார் அவர் தாவீது சொல்லும்போது சொல்லும் எல்லா வேடன்றை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் அப்புறம் வருகிற எல்லா ஆபத்து இரவில் உண்டாகும் பயங்கரம் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் பகலில் பறக்கும் அம்பு எல்லாம் இரவில் நடமாடும் கொள்ளை நோய் எல்லாம் இந்த உலகத்துல எத்தனை ஆபத்துகள் இருக்கிறதோ ஆபத்துகள் நடுவில் தான் நம் குடி குடியிருக்கிறோம் ஆபத்துகள் நடுவுலே தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம் ஆங்காங்கே பயங்கரமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறதல்லவா காதுகள்னாலே கேட்கிறோமே எக்காலத்திலும் கேட்காத செய்திகள் தான் எக்காலத்திலும் நாம் கேட்டு கொண்டே இருக்கிறோம் எக்காலத்திலும் அனுபவிக்காத பாடுகளையும் உபத்திரவங்களையும் தான் தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள்ல நம் தேசத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆலயங்களை இடிக்கிறார்கள் தேவ பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள் தேவ பிள்ளைகளை சித்திரவதை செய்கிறார்கள் சிறைச்சாலைகளை போடுகிறார்கள் அவர்கள் என்ன தவறு பண்ணிவிட்டார்கள் தவறு பண்ணினவர்களுக்கு எந்த ஆக்கிய தீர்ப்பும் இல்லை அவர்களை அவர்களை சம்பரமா என்ன தவறை குத்துறையா கொலை செய்யறதையா என்ன செய்யணுமோ எல்லாம் செய்துக்கோ என்று கொள்ளை கொடுமை லஞ்சம் எல்லா ஊழல்களும் தேசத்திலே பெருகி இருக்கிறது அதை செய்வதற்கு அவர்கள் வழி திறந்து கொடுக்கிறார்கள் தாராளமாய் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சுவிசேஷத்தை ஒருவர் சொல்லும்போது போது இயேசுவை பற்றி அறிவிக்கும் போது நற்செய்தியை சொல்லும்போது ஜெபிக்கிற பிள்ளைகளை அல்லது ஆராதிக்கிற பிள்ளைகளை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற கொடுமையான ஒரு சம்பவம் இந்த நாட்களிலே நான் தேவையில்லை கற்று நமக்கு மறைவிடமா இருக்கிறார் அவர் நமக்கு மறைவிடம் கத்து நமக்கு மறைவிடமா இருக்கிறார் அதனால கலங்க வேண்டாம் நம்மையும் இந்த வேதனைகளும் சோதனைகளும் விட்டு வைக்காது நம் நடுவிலும் வருவதற்கும் இடம் இரு இடம் இருக்கிறது சொல்ல முடியாது எந்த நேரத்தில் எந்த ஆபத்து எந்த சோதனை என்ன வேதனை வரும் என்று தெரியாது ஆகையினாலே கத்திரையே உறுதியாய் பற்றி கொள்ளுவோம் கத்திரிலே விசுவாசமாக இருப்போம் அது நம்ம முதல்ல சொன்னது போல அந்த உன்னதமானவன் மறைவிலை இந்த சர்வ வலவுடைய நிழலிலே நாம் எப்போதும் தங்குவதற்கு பழகி கொள்ள வேண்டும் அதை விட்டு விடவே கூடாது விலகிவிடவே கூடாது ஆகையினால் அப்படி இருக்குமானால் தான் சிங்கத்தின் மேலும் நடந்து பால சிங்கத்தை மிதித்து போடுவாய் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய் என்று கீழே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதையுன் குடாரத்தை அணுகாது இந் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆபத்து நேரத்தில் அவர் பேசாமல் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார் நிச்சயமாகவே நம் நடுவில் வந்து விடுவிப்பார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் அவர் அவர் ஆபத்து நேரத்தில் அவரை வருவார் நம்ம பக்கத்தில் வருவார் நம்மோடு இருப்பார் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுவார் நம்மோடு இருந்து அவனை தப்பு வைப்பார் அவர் அது மட்டுமல்ல கனப்படுத்துவார் ஹலலூயா கன க கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் கத்து நம்ம மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆகையினாலே நீங்கள் க கலங்கி உங்களை பயமுறுத்தியதோ சங்கடப்படுவதற்காக நான் சொல்லவில்லை இன்னும் கர்த்தரோடு நெருங்குவோம் இன்னும் கத்திடத்திலே நம்முடைய விசுவாசத்தை வைத்துக் கொள்வோம் விசுவாசத்துக்கு பங்கம் வரக்கூடாது கத்தர் மேல் அன்பு செலுத்துவோம் அங்கும் இங்குமாய் நம்முடைய அன்பு அலசடிப்பட கூடாது உலக அன்புக்கு நேராய் போய்விடக்கூடாது ஒருவன் உலகத்தில் அன்பு அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை இல்லை ஆமேன் எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா உலகத்துக்கு நேராய் நம்முடைய இருதயம் சாய்ந்து போய் விடுமானால் உலகத்துக்கு நேராய் அந்த அன்பு செலு போய் விடுமானால் பிதாவின் அன்புக்கு தூரமாகி விட்டோம் அது நம்மை விட்டு விலகிவிட்டது அது நம்மை விட்டு தூரமாய் போய்விட்டது ஆகினாலே பிதாவின் அன்பு நம்மளை எப்போதும் நிறைவாய் இருக்கும்படியாக நம் கவனித்து கொள்வோம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவோம் ஆவியானவர் தைரியப்படுத்துவார் அவருடைய அன்பினாலே நிரப்புவார் தேவ அன்பினாலே பரசுத்தாவியான நம்புடைய உள்ளத்தை நிரப்புவார் இந்த மகிமையான அனுபவத்துக்குள்ளே கத்தை நம்மை நடத்தி செல்லுகிற செல்லுவார் அதற்கு சந்தேகமே இல்லை இன்று ஒரு வசனத்தை படிக்கலாம் அதாவது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தேழு ஐந்து ஆமேன் ஹலோ லூயா நமக்கு என்ன நாள் உண்டு தீங்கு நாள் நம் தீங்கு நாளை விரும்பவே மாட்டோம் இல்லையா ஆனால் தா இது சொல்லுகிறார் தீங்கு நாள் உண்டு தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதமானவரின் மறைவு என்று படித்தோம் இதுல அவர் சொல்லுகிறார் கூடாரம் கத்திடத்துல என்ன இருக்கிறது அவரிடத்துல ஒரு என்ன சொல்லுங்களேன் கூடாரம் இருக்கிறது கூடாரம் அழகான கூ கத்தர் அமைத்த கூடாரத்தை யாராலும் தகர்த்து போட முடியுமா மனுஷன் அமைத்ததெல்லாம் இன்னைக்கு சச்சையெல்லாம் இடிச்சு போட்டு தீ கொளுத்திட்டு என்னென்னமோ பண்ணிட்டு போறாங்க பெரிய அது பெரிய என்ன நினைக்கிறாங்க நாங்க சாதனை படைச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க சாதனையா கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் தமது கூடாரத்தில் என்ன செய்கிறார் தமது கூடாரத்தில் மறைக்கிறார் கத்துடை பிள்ளைகளை என்ன செய்கிறார் மறைக்கிறார் ஒருவேளை ஜீவன் ஜீவனை எடுத்து விடலாம் ஜீவன் போய்விட்டது கொண்டு போட்டோம்னு நினைக்கலாம் ஆனால் நம்முடைய ஜீவன் எங்கே இருக்கிறது கர்த்தருக்குள்ளே மறைந்திருக்கிறது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை படியுங்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது தேவனில் மறைந்திருக்கிறது ஏசு கிறிஸ்துவுக்குள்ள அதான் நம்முடைய ஜீவன் இருக்கிறது நம்ம நம்முடைய ஜீவனையும் அவரையும் விட்டு பிரிக்க முடியாது நம்முடைய ஜீவன் இயேசுக்குள்ளே இருக்கிறது ஆனால் ஒருத்தரும் நான் கழுத்தை வெட்டி சிவி கொ கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி பெருமை வரட்டுறது கொண்டுமே இல்லை நம்முடைய ஜீவன் இயேசு இயேசுவில் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது இந்த வசனத்தை கொஞ்சம் சத்தமாக மைக்கில் யாராவது சத்தமாக கொஞ்சம் படிங்க கொலோசிய ஆ ஆ ஆமேன் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிற எத்தனை பாதுகாவல் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் அதே நேரத்தில் தேவனுக்குள் மறை மறை மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது மறைந்திருக்கிறது இதை யார் அழிச்சு போட முடியும் யார் அழிச்சு போட முடியும் ஒருத்தங்க ஒருத்தன் நீ கிறிஸ்துவ மருதலி விட்டு விடு நீ ஏன் இப்படி கிறிஸ்துவை ஆராதிக்கிற அப்படின்னு அடிக்கிறான் சித்திரவதை பண்ணுறான் என்னென்னமோ சொல்கிறான் அப்போது அந்த கடைசியாக அந்த பெண்மணி சொன்னார்கள் நீங்கள் என்ன அடித்தாலும் என் என்ன பண்ணாலும் நான் விட்டுறதில்ல என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறத நீங்கள் எடுத்து போடவே முடியாது அலலூயா நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனோடு இருக்கிறது மறைந்துருக்க மறைச்சு வச்சு பார்த்து பார்த்துட்டு பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து தமது தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் முதல்ல கூடாரத்தில் மறைக்கிறாரு அப்புறம் தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து காக்கிறாரு அது அந்த உன்னதமானவர் மறைவுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த சீக்ரெட் பிளேஸ் இந்த ரகசிய இடம் அதில் இந்த கூடாரத்திலும் அந்த இடம் இருக்கிறது அவருடைய கூடாரம்னு சொல்லுகிற அந்த கூடாரத்துக்குள்ளேயும் அந்த ரகசிய இடம் இருக்கிறது அதில் மறைத்து வைத்து ஒழித்து வைத்து அவர் பாதுகாக்கிறது மட்டுமல்ல அப்புறம் கண்மலையின் மேல் உயர்த்துவார் ஹாலலூயா கரங்களை தட்டி நம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஹாலலூயா நாம் பாக்கியம் பெற்றவர்கள் நம்ம நாம் கனத்துக்குரியவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்மை அழித்து போட யாராலும் முடியாது தைரியமா இருக்கிற இருக்கிறீர்களா சந்தோஷப்படுகிறீ படுகிறீர்களா உள்ள மகிழ்ச்சி அடைகிறதா கவலைப்படாதுங்க கலங்காதுங்க ஐயோ அங்கங்கே அதெல்லாம் நடக்குதுன்னு கேள்விப்படும் போது சோர்ந்து போய்விடக்கூடாது தளர்ந்து போய்விடக்கூடாது இன்னும் ஜெபித்து ஜெபித்து ஆவிக்குள் நிறைந்து ஆவியிலே பலன் கொண்டு தைரியம் கொண்டு எழும்பி நிற்க வேண்டும் நிமிர்ந்து நிற்க வேண்டும் ஹால லூயா கோலியாத்தை போல வருவான் சின்ன தாவி இது போய் அந்த கோலியாத்தை என்ன செஞ்சுட்டான் மடங்கடிச்சு போட்டான் இல்லையா கத்தருடைய சத்துவம் இருந்தபடியினாலே இருந்தபடினாலே தைரியம் இருந்தபடியினாலே அவருடைய நாமத்தின் வல்லமை இருந்தபடினாலே போனான் ஒரு கூழாங்கல்லினாலே கோலியாத்தை கொன்று அழித்து போட்ட போட்டு விட்டான் வெட்டி வீழ்த்து வி வீட்டு வீழ்த்தி விட்டான் கத்தர் பெரிய ஜெயத்தை ஜனத்துக்கு கட்டளை இட்டார் அப்படியே கத்தர் இந்த நாட்கள்ல மௌனமா இருக்கிறது போல தோன்றும் என்றாலும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் கத்துடைய வேலை வரும்போது பெரிய ஜெயத்தை கத்தர் கட்டளையிடுவார் ஆகையினாலே கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்துவார் அலுவயா நான் கலங்கவே வேண்டாம் பயப்படவே வேண்டாம் இன்னும் கத்தர் குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார் ஏசையா தெற்கு தரிசுகளின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் நாலாவது வசனம் என்று நினைக்கிறேன் ஆமாம் இதில் வருஷ வரிசையாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில் ஏழைக்கு பலன் நம்மள யார் ஏழை பிள்ளைகள் மற்றவங்க கண்ணுக்கு பார்க்கும்போது ஏழைகளாக தான் இருக்கிறோம் அப்புறம் நெருக்கப்படுகிற எளியவர் நாம் யார் நெருக்கப்படுகிற எளியவர் இந்த உலகத்தில் நமக்கு வைத்திருக்கிற பங்கு இதுதான் ஏழைகள் நெருக்கப்படுகிற எளியவர்கள் ஆனால் நம்மோடு இருக்கிற கத்தர் என்ன செய்கிறார் பெருவெள்ளத்துக்கு தப்பும் புகலிடமா இருக்கிறார் பெருவெள்ளத்துக்கு மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு எப்படி இருக்கிறீர் இருக்கிறீர் ஏழைக்கு பலனாய் இருக்கிறீர் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா இருக்கிறீர் கத்தர் அடைக்கலமாய் நமக்கு இருக்கும்போது அவர் பலனாய் நமக்கு இருக்கும்போது நமக்கு ஏதாவது கலக்கம் உண்டா தோல்வி உண்டா வேதனை உண்டா கலங்க தேவையா இல்லவே இல்லை ஆமேன் அப்புறம் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் வெயிலா கோரமாய் அடிக்கும் நாம் என்ன செய்கிறோம் நிழலை தேடுகிறோம் நிழலை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம் நிழ பக்கத்துல போகும்போது எவ்வளவு ஆசுவாசத்தை அடை அடைந்து கொள்ளுகிறோம் அப்படியே கத்தர் நமக்கு இருக்கிறார் ஹாலலுயா ஹாலலுயா தைரியப்படுங்கள் உங்களோட இருதயத்தை தளர விடாது இருங்கள் நம்ம எப்படி விசுவாச ஓட்டம் ஓடுவது என்று தெரியவில்லையே இந்த ரட்சிப்பை எப்படி காத்து கொள்வது என்று தெரியவில்லையே எப்படி பரசுத்தமாய் ஜீவிப்பது என்று தெரியவில்லையே என்று நீங்கள் கலங்கவே வேண்டாம் கத்தர் முன்னே போய்க்கொண்டே இருக்கிறார் அவர் ஏழைக்கு பலனாக இருக்கிறார் எளியவருக்கு திடனாய் இருக்கிறார் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் புகலிடமாய் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார் ஆகையினாலே கலங்கவே தேவையில்லை பாருங்க இந்த ரூத்து ஓர்பால் என்ன என்ன செய்தான்னா ஓர்பால் முத்தமிட்டு போய்விட்டான் ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான போராட்டம் தான் இந்த வீட்டில் வந்துச்சு இல்லையா நகோமி வீட்டில் இருக்கும்போது மாமனாரை இழந்தாங்க கணவனா கணவனாரை இழந்தாங்க மாமியாரோடு தனித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது மோர்பால் அங்கிருந்து புற சாரி நகோமி அங்கிருந்து புறப்பட்டு விட்டால் தன்னுடைய சுய தேசத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறாள் அவள் இப்போ நீங்கள் போயிருங்க உங்க வீட்டுக்கிட்டே உங்கள் அப்பா அம்மாக்கிட்டே போயிருங்க என்று சொல்லுகிறாள் ஆனால் வரமாட்ட நாங்கள் போக மாட்டோம் உங்கள் கூடே வருவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் உறுதியாய் சொன்னாங்க ஆனா மறுபடியும் நகோமி அவளை வற்புறுத்தி சொல்லும்போது ஓர்பால் முத்தமிட்டு போய்விட்டாள் ஆன ஆனால் ரூத்தோ என்ன செய்தாள் என்ன செய்தாள் மாமியை பற்றி கொண்டாள் விடலை என்ன எப்படி இவளுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும்னு அவளுக்கு தெரியுமா அல்லது ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்னு தெரியுமா இது விதவை தாயோட வந்தால் எனக்கு ஏதாவது நன்மை உண்டாகும் தெரியுமா ஒன்றும் அவளுக்கு தெரியாது ஒன்றும் தெரியாத நாட்களிலே அவள் யாரை மாத்திரம் நம்பிக்கையா இருந்தாள் கர்த்தரை மாத்திரம் நம்பினாள் அது போவாஸ் சொல்லும் போது சொல்லுகிறாள் அந்த அது ரெண்டாவது அதிகாரத்திலே போவாசே அவளிடத்திலே சொல்லுகிறாள் பாருங்க ரெண்டாம் அதிகாரம் பனி ரெண்டாவது வசனத்துல உன் தக்க பலனை கத்திர உனக்கு கட்டளை இடுவாராக இஸ்ரவேலின் தேவனாய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக கிடைச்சுதா கிடைக்கலையா கிடைச்சது அவ யாரை பற்றி கொண்டாள் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழே அடக்கலமாய் வந்தாள் நம்பினது இரண்டாவது தான் அவன் யாரை முழுமையாய் நம்பி கொண்டாள் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை பற்றி கொண்டாள் அவளை நம்பிக்கொண்டாள் அந்த செட்டைக்குள்ளே அடக்கிலமாய் புகுந்து கொண்டாள் இஸ்ரேலின் தேவனாகியே யாருக்கு எதுக்குள்ள புகுந்து கொண்டாள் செட்டைக்குள்ளே புகுந்து கொண்டாள் உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வலருடைய நிழலில் தங்குவான் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் செட்டைக்குள்ளே சிறகுக்குள்ளே அவள் வந்து அடைக்கலும் புகுந்து கொண்டாள் அவளுக்கு கிடைத்த அவளை கொண்டு வந்து கத்தர் கண்மலையின் மேல் உயர்த்தினார் ஹலலூயா ஹாலலூயா கத்தர் நமக்கும் அப்படியே செய்வார் ஒருவேளை இந்த உலகத்திலே இந்த பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் உலகத்திலே அந்தந்த நேரத்துக்கு நமக்கு தேவையானது கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது ஆமேன் முதல்ல பறந்து காக்கிற பட்சின்னு சொன்னார் இப்போ யார சொல்கிறாரு கோழி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கோழி நமக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை கோழி என்ன செய்யும் அந்த குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக அதுக்கு எதிராளி ஒரு க எதிராளி வருகிறது என்று தெரிந்ததும் அந்த கோழி என்ன செய்யும் தன்ட ரெண்டு ஒரு சிக்னல் கொடுக்கும் ஒரு சத்தத்தை இந்த கு குஞ்சுகளுக்கு துணிக்க பண்ணும் எல்லாம் தெரிந்த காரியம்தான் ரெண்டு சிறகையும் அதை விரித்து கொள்ளும் இப்படியே வைத்துட்டே இருக்கும் அது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் அப்படி சத்தம் கொடுத்ததும் அங்கங்கே நின்ன குஞ்சுகளெல்லாம் வந்து 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 இந்த சட்டைக்குள்ளே அடைந்து கொள்ளும் டக்குன்னு என்ன செய்றோம் அந்த சிறகை மூடிக்கொள்ளும் மூடுதான் இனி யாருக்கு வர முடியாது பருந்துக்கோ காக்காவுக்கோ கழுகுக்கு ஒன்றுக்கோ வர முடியாது தாய்க்குள்ள தாய் கோழியுடைய சட்டைகளுக்குள்ளாக இந்த குஞ்சு கோழி எல்லாம் இருக்கிறது இதுக்கு பயமே இல்லை அது அழகாய் அதை பார்த்துக்கொள்ளும் இதே வண்ணமாக நான் உங்களை கொள்ள மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது என்று இயேசு துக்கப்படுகிறார் அப்படி யாராவது இருக்கிறீர்களா யாராவது அந்த ஒரு அனுபவத்தில் இருக்கிறீர்களா அவர் சேர்த்து கொள்ளும்படியாக ஆவலோடு அவர் மனதோ மனதாக ரக்குகளை விரித்து கோழி போல அவர் காக்கு காத்து கொள்ளும்படியாக ரக்கைக்குள்ள அந்த சிறகுக்குள்ளே வைக்கும்படியாக அவர் சத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் மகளே நீ அங்கே போகாதே மகளே நீ அந்த இடத்துக்கு போகாதே அப்படி பேசாதே இப்படி நடக்காதே இந்த நேரத்தில் ஜோம் ஜபம் பண்ணு ஆராதனைக்கு போ வேத வசனத்தை படி வசனத்துக்கு ஒப்பு கொடு வசனத்துக்கு கீழ்ப்படி இதெல்லாம் சொல்லும்போது நாம் என்ன செய்கிறது இல்லை செவி கொடுக்கிறதே இல்லை அவர் ரக்கையை விரித்து கொண்டே இருக்கிறார் சத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ரக்கையை மூடி விடுவார் அப்புறம் அங்கங்கே நிற்கிற குஞ்சுக்கு என்னதான் ஆபத்துதான் ஆபத்து தான் அம்மா சத்தத்தை கேட்காம அங்கங்கே சில குஞ்சு நின்றுக்கிட்டே இருக்கும் அந்த குஞ்சு என்னதான் பலியாகும் பருந்துக்கு கழுகுக்கு காக்காவுக்கு ப அது பலியாகிவிடும் இந்த அனுபவம் நம்ம யாருக்கும் வரக்கூடாது கோழியை போல கத்தர் அரவணைக்கிறார் ஹலலூயா சிறகுக்குள்ளே மூடும்படியாக விரும்புகிறார் பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் மேல் ஆதரவாக இருக்கிறார் இப்படி அன்பும் கரிசனையும் கிருபையும் உள்ள தேவன்தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா இப்போ இந்த இருபத்தஞ்சா ஏசாயா இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் நாலாவசனத்தை இன்னொரு முறை கூட படிக்கலாம் நாலு அஞ்சாவசனம் அஞ்சாவசனம் வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தனிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர் மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனியும் பாருங்க வறட்சியான இடம் அந்த வர ரொம்ப வறண்டு கிடக்கிறது இந்த வறட்சியான் அந்த வெயில் கோரமாக அடித்து இருக்க வறட்சியாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு மேகம் வருமானால் இந்த அந்த என்ன செய் அந்த வெயில் அப்படியே தணிந்து போகும் இல்லையா அப்படியே மேகத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த தாங்க முடியாத அந்த காங்கை அந்த மேகத்தினாலே தணிஞ்சுக்கிடும் எல்லாம் நீங்கள் அனுபவிச்சது தானே அது அப்படியாய் தணிஞ்சுவிடும் இப்படியாக கத்தர் என்ன செய்கிறார் நம்முடைய மேகத் அது மட்டுமல்ல அடுத்த வார்த்தையும் கவனிக்கலாம் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர் மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனியும் பலவந்தர் ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அது கொடிய என்ன வறட்சியான இடத்துல காங்கை போல இருக்கிறது அது ரொம்ப மும்முரமாக இருக்கிறது என்றாலும் கத்தர் இந்த மேகத்தின் நிழலினாலே அந்த வெயில் தணிகிறது போல அந்த பலவந்தரின் ஆரவாரம் தனியும் சொல்லுங்க மேகத்தின் தடல் நிழல்னாலே தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும் பலவந்தரின் ஆரவாரம் தனியும் என்றைக்கும் இப்படி இருக்க முடியாது நாள் மேகத்தை நம்ம மேலே வைத்து கொண்டே தான் இருக்கிறார் மேகத்தை வைத்து மேகத்துக்குள்ளே காத்து கொண்டிருக்கிறார் வெயில் அகோரமா எடுக்கிறது கோரமாய் வந்து கொண்டு இருக்கிறது அதிகமான உஷ்ணம் தாக்குகிறது வேதனை தாக்குகிறது இந்த நேரத்துல அந்த மேகம் வானத்துல அந்த அந்த காங்கையை தணிக்கிறது போல கத்தர் பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிறார் அலலூயா இது கத்தரே செய்கிறார் அலலூயா இஸ்ரோவேல் ஜனங்கள் பாருங்க அந்த எியர் அந்த பார்வகன் ராஜா எல்லாம் பின்தொடர்ந்து வருகிறான் முன்னால் செங்கடல் செங்கடலில் கத்தர் வழியை உண்டு பண்ணினார் அந்த செங்கடலில் அந்த வெட்டாந்திரையிலே நடந்து கொண்டே வருகிறார்கள் அவன் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறான் அறுநூறு பிரதான பிரதானமான ரதங்களோடு பிரபுக்களோடு இராணுவத்தோடு அவன் வந்து கொண்டே இருக்கிறான் இந்த பார்வன் ராஜா இவர்களை இப்பொழுதே இந்த கடலில் போய் இவங்களை ஒரு பிடி பிடிச்சிடலாம் நம்ம மறுபடியும் எயித்துக்கு கொண்டு வந்துடலான்னு அந்த பலவந்தரின் ஆரவாரம் போல அங்க வந்து கொண்டே இருக்கிறான் கத்தர் என்ன பார்த்தார் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு காவலாக கொடுத்தார் அலுலூயா அக்கினி ஸ்தம்பம் இரவு நேரத்துல வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம் பகல் நேரத்துல அவர்களுக்கு அந்த காங்கை தணிவதற்காக என்னது கொடுக்கிறார் மேகஸ்தம்பத்தை கொடுக்கிறார் ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்றபடியினாலே அவர்களுக்கு பயமே இல்லை அது மட்டுமல்ல அவர் முன்னால் சென்ற தேவனுடைய தூதனானவர் இந்த சத்துருக்கள் இவர்களை தொட எட்டி பிடித்து விடாதபடிக்கு பின்னாலே போய்விட்டார் கத்துடைய தூதனானவர் அப்ப தூதனானவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களின் பின் பக்கத்திலே வருகிறபடினாலே முன்னே கடந்து போ நடந்து வந்த தூதனானவர் பின்னே வருகிறார் இந்த சத்துருக்களுக்கு பார்வோன் ராஜாவுக்கும் சேனைக்கும் இவர்களை தொடவே முடியாது அப்புறம் நடந்த காரியம் நமக்கு தெரிஞ்ச காரியம் தானே ஹாலலூயா இவர்கள் வெட்டாந்தரை அவளியாக கடலை தாண்டி விட்டார்கள் அந்த சத்ருக்கள் கடலிலே மாண்டு அமிழ்ந்து போனார்கள் மடிந்து போனார்கள் இதே காரியத்தை கத்த இன்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் பலவந்தரின் ஆரவாரம் தனியும் ஆமேன் ஹாலலு வறட்சியான இடத்தின் காங்கை தனிவது மும்முரத்தை தனிய பண்ணுவார் மேகம் நமக்கு மேலாக என்ன இருக்கிறது ஆகினால ஒருவரும் ஒன்றும் காங்கை வந்து நம்மை என்ன செய்ய முடியாது அதை தனிய பண்ணிவிடுவார் என்ன ஏனென்றால் மேகம் நம்ம மேல இருக்கிறது கர்த்தருடைய மேகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்

நமக்கு ஒரு மதல் சுவர் இருக்கிறது அது அக்கினி மதல் ஆமேன் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி கிடையாது வேற எந்த ஜனத்துக்கும் இப்படி கிடையாது வேற யாருக்கு இது கிடையாது தேவ பிள்ளைகளுக்கு இது கத்தர் கிருபையாய் வைத்திருக்கிறார் சோத்ரம் 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 நன்றையோடு நாங்களும் துதிக்கிறோம் மாண்டவரே ஹாலு லூயா ஹால லூயா ஹால லூயா நீர் எங்களுக்கு கோட்டையா இருக்கிறீரப்பா நீர் எங்களுக்கு அரணா ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலத்த துருகமா இருக்கிறீரப்பா உக்கு சோத்ரம் 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 கத்துடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஓடி வந்து அந்த கத்துடைய நாமத்துக்குள்ளே நாங்கள் வந்து அடைந்து கொள்ளுகிறோம் மறைந்து கொள்ளுகிறோம் இந்த உன்னதமான மறைவிலே வந்து அடக்கலாம் புகுந்து கொள்ளுகிறோம் எங்களுக்கு பலன் தாரு பலவந்தரின் ஆண்டவரே மும்முரம் அதிகமாக பெருகி கொண்டு வருகிறது ஆண்டவரே ஹாலலுயா சீரல் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே மோதி அடித்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே ஆலலுயா பெருவெள்ளத்துக்கு தப்பும் புகலிடமா இருக்கிறீரே பெருவெள்ளத்துக்கு தப்பு அக அடைக்கலமா இருக்கிறீரே வெயிலுக்கு ஒதுங்க நிழலா இருக்கிறீரே லிஹாலியாரோ

தேவனுடைய மேகம் மூடுவதாக தேவனுடைய மகிமை மூடுவதாக பிள்ளைகளை நம்முடைய மகிமையால் மூடி மேகத்தினால் மேகத்தினால் நிழரிடுவீராக உயர்ந்த மலையில மறுரூபமான போது சோத்ர சோத்ர சோத்ரம் 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 சோத்ர சோத்ரம் சோத்ரம் ஆமேன் வெயிலுக்கு ஒதுங்கி நிழலா இருக்கிறீரே ஆமே ஆமே அரை காங்கை தணிவது போல மேகத்தினால் எங்கள் காங்கை தணிந்து விடுமே

யாக்கோபே நீ உனக்கு நிகரானவர் யார் ஹாலலூயா கத்தர் உனக்கு மகிமை புரிந்தன பட்டயமும் கேடவுமா இருக்கிறீரே அதற்காக சோத்ரம் சோத்ரம் சோதரம் சோத்ரம் தேவ ஜனங்களாக எங்களுக்கு பயம் இல்லையே சோத்ரம் சோத்ரம் சோதரம் தேவ ஜனங்களா இருக்கிறபடினாலே நாங்கள் பயப்பட தேவை இல்லையே அப்பா சோத்ரம் சோத்ரம் சோதரம் சோதரம் யாருடைய இருதயத்தில் பயம் இருக்கிறதோ நீக்கி போடும்படியாக சோபிக்கிறோம்

கதாவே ம சோத்ரம் 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 உன்னதமானவரின் மறைவுலே எங்களை மறைத்து காக்கிறீரே உன்னதமானவன் மறைவிலே சர்வ வல்லவருடைய அப்பா தீங்கு நாளிலே தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து காக்கிறீரே அப்பா நமக்கு சோத்திரம் சோத்ரம் சோத்ரம் நேர் வைத்திருக்கிற இந்த ரகசிய அறைக்க அறைகளுக்குள்ளே எங்களை மூடி மறைத்து காக்குற உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் பறந்து காக்குற பட்சியை போல் எங்கள் மேலே ஆதரவாயிருக்கிறீரே ஸ்தோத்திரம் 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 கோழிதன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள்ளே வைக்கும் வண்டமாக எங்களை மூடி மறைத்து காத்து கொள்ளுகிறீரே உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது என்று வேதனையோடு சொல்லுகிறீரே அப்பா அந்த நிலைமை யாருக்கு வேண்டாம்ப்பா எப்போது வேண்டவரே கோழி குஞ்சுக்குள்ளே அந்த சிறகுக்குள்ளே குஞ்சுகள் அடைந்திருப்பது போல் நாங்கள் உம்முடைய செட்டைகளுக்குள்ள அடைக்கலமாய் வந்து விடுகிறோம் மாண்டவரே அடைக்கலமாய் வந்து விடுகிறோம் நீர் எங்களை அடைக்கல பட்டணமா இருக்கிறீரப்பா நீர் எங்களுக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறீர் ஒருவரும் எங்களை சேதப்படுத்திக் கொள்ள முடியாது எங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே கூட

அந்த சர்வ வளருட நிழலுக்குள்ள நம்முடைய ஜீவன் இருக்கிறது ஹாலலூயா 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 நம் அறைவுக்குள்ள இருக்கிறபடினாலே ஒரு ஒரு ஒன்றும் செய்து கொள்ள முடியாது ஓமே சத்துரு வந்து உள்புக முடியாது ஹாலலூயா சத்துரு கெடுத்து போட முடியாது சத்துரு எந்த தீமையும் செய்து கொள்ள முடியாது ஓமே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்

துர்ச்செய்தின் மேல் துர்ச்செய்து ஆண்டவரே ஆபத்தின் மேல் ஆபத்து ஆண்டவரே அநேக வேதனையான சம்பவங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என்றாலுமோ கத்தர் எங்களுக்கு ஆண்டவரை மேகமாய் மேகத்தினால் எங்களை ஆண்டவரை மூடி மறைத்து காக்கிறீர் ராஜா நண்புக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் 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 சோத்ரம் கரங்களை தட்டி நம்ம கத்திரை சோத்திரிப்போம்

सोद्र सोत्री पात्र देवन सोत्रो 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 सोत्रोत्र महिमे 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 देव महिमे देव महिमे देव महिमे होली माली मीना शुरू महिमेमेल मयुमेड़े महिमेन मयम एड़ये Hallelujah! Itala howrya ra doni mela rabo libara hadena ritai nausia lavo mela ra go listen ay dey oray mela khara dona Amen. Hallelujah. Parisutere englemit peranu bere engle gada kala monu bere unna damo monu bere. Hallelujah. Hallelujah. Unna damo ne bere. Uyan ma ray சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவசட்டையின் கீழடை புகவே தம் சிவகுகளால் மூடுவார் அவசட்டையும் கீழ் புகவேதம் புகவேரம் சிறகுகளால் நோடுவார் தேவனும் அடைக்கலமே என் கோட்டையும் மாறு நம்பிக்கையும் அவரே அவசையின் கீழாடை களம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவசையின் கீழாடை களம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவசட்டையின் கீழ் அடைக்களம் புகவே தாம் சிறகு விளாள் மூடுவா அவசரின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகு விளாள் மூடுவாயா எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனை நன்றியோடு மெச்சுதிக்கிறோம் இந்த பெண்களான அருதனை கிருபையா எங்களுக்கு நினைத்த அந்தபடினாரு இம்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட எல்லா கத்துடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே பேர் பேராய் தொட்டு நேர் ஆசீர்வதிக்கும்படி ஆக்சம்பிக்கிறோம் அந்த உன்னதவாரின் மறைவிடத்துக்குள்ளே எப்போதும் தங்கத்தக்கதான கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு தாராண்டவரே தீங்கு நாளிலே இந்த கூடார மறைவிலே ஒழித்து வைத்து நீ பாதுகாக்கிற தேவன் அல்லவா பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிறவரே ஹாலலூயா கோழிதன் குஞ்சிகளை சட்டைகளுக்குள்ளாக வைக்கும் வண்ணமாக எங்களை மூடி மறைத்து காக்கிற தேவன் அல்லவா இந்த மேகத்துக்குள்ளே மறைக்கிற தேவன் அல்லவா எவ்வளவு எவ்வளோ நல்ல ஒரு எவ்வளவு எவ்வளவு அன்பு மிகுந்தவர்க்கு தாவே எங்கள் மேலே இத்தனை கரிசனையாக இருக்கிறீரே ஆண்டவரே உம்மால் மீட்கப்பட்ட ஜனங்களாகி எங்களுக்கு இத்தனை பாதுகாவலை இந்த பூமியிலே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக உண்மையை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சூத்திரம் நாங்கள் ஒன்றுக்கும் தகுதியற்றவர்கள் நீர் சிந்தனை ரத்தத்தின் புண்ணியம் புண்ணியத்தினாலே நீர் பட்ட பாடுகளினாலே இந்த பாக்கியங்களே எல்லாம் கிருபை ஐயா இலவசமாய் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருவை தருகிறேன் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தும் பயமோ திகிலோ வேதனையோ ஒன்றோட இருதயத்தை தொட்டுவிடவே கூடாது ஆண்டவரே பயமுறுத்துகிற ஆவி விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத தீவிர சக்திகள் இந்த பிள்ளைகள் ஒருவரையும் தொடவே கூடாது இந்த குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தினாலே கத்தர் அழித்து போடும்படியாய் ஜபிக்கிறோம் ஜெயம் பெற்றவர்களாய் கண்மலையின் மேலே அடிகளை உறுதிப்படுத்தி கொண்டு நிற்கிறவர்களாட தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக கத்தர் உதவி நம்பிக்கை பெருகட்டும் விசுவாசம் பெருகட்டும் கத்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு பெருகட்டும் பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் மூலம் கத்தர் செய்து விடும்படியாய் ஜபிக்கிறோம் வருகிற எல்லா போராட்டத்துக்கும் தப்பி வருகிற எல்லா உபத்திரவத்துக்கும் தப்பி யசோடு கூட நாங்கள் ஒரு நாள் பறந்து உம்மிடத்தில் வந்து சேருவோம் ஆண்டவரே முகமுகமா இமை தரிசிப்போம் ஆண்டவரே எக்கால துணி கேட்கும் போது நாங்கள் உம்மிடத்துல இந்த பூமியை விட்டு வந்து சேர்ந்து விட உமையா அந்த நம்பிக்கை நிற்கிறமையா எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடே ஸ்தோத்திருக்கிறோம் துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஏ சுன்முல மூல ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஓம என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி எல்லாரும் சொல்லலாம் சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுவிக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவிக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் ஹலலுயா ஹலலுயா கத்திரவங்களை ஆசிரியர் பாறாக உன்னதமான உன் மறைவிலை வைத்து மறைத்து உங்களை காப்பாடுறாங்க ஆமாம்